ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்டக்காய் சூப். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சுண்டக்காய் 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கோம். கொஞ்சமா கருவேப்பிலை, நெய், புதினா இலை. புதினா யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்க கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணிக்கலாம். வாசமா இருக்கிறதுக்காக கடல் பாசி, பிரிஞ்சி இலை கொஞ்சமா, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீட்ட நீட்டமா, கொஞ்சமா சீரகம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்ல வடை சட்டி வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க கடல் பாசி, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சுண்டக்காவையும் சேர்த்திடலாம். சுண்டக்காவை நல்லா வணக்கிக்கோங்க. சுண்டக்காய் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், இத போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டா சாஃப்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு எடுத்து ஊத்தி நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் லைட்டா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்தி லைட்டா வணக்கி விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி இப்ப இது நல்லா வேகட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பருப்பு, சுண்டக்காய், வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். நம்மளோட பருப்பு, சுண்டக்காய் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க புதினாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது ஆறின பிறகு நம்ம அரைச்சு எடுத்துடலாம். இப்ப நம்மளோட சுண்டக்காய் பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இத தண்ணி லைட்டா வடிச்சிட்டு நீங்க ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்மளோட சூப்பை அரைச்சு எடுத்தாச்சுங்க. இத வடிகட்டிக்கலாம், அதே பாத்திரத்துல வடிகட்டிக்கோங்க. அப்படியேவும் குடிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, ஆனா அந்த கசப்பு பசங்க வந்துட்டு அதை ஒழுங்கா குடிக்க மாட்டாங்க. சோ வடிகட்டிக்கிறோம். நம்மளோட சூப் ஃபுல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்ப இத கொதிக்க வச்சிடலாம். நம்ம வடிகட்டின சூப்பு அதே பாத்திரத்துல வச்சு ஒரு 3 கொதி வர அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு பாத்துக்கலாம். சுத்தமா கசப்பே இருக்காது. நம்ம சுண்டக்காய் ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம சுண்டக்காவை நெய்ல வதக்கியிருக்கோம். வெங்காயம் போட்டிருக்கனால அதோட ஸ்வீட்னஸ் லைட்டா இருக்கும். பாசிப்பருப்பு உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ்டு சூப்பாக தான் நம்ம குடிக்க போறோம். ஃபுல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இது ஒரு 2 கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். நம்மளோட சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெறும் சுண்டக்காவா சாப்பிடாதவங்க இந்த மாதிரி குடிச்சுக்குவாங்க. ஸோ நீங்க இதுல லைட்டா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பெப்பர் தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. Thank you.